மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் ஆர் எஸ் வேலுமணி, சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு முதல்ல ஜபு கிழிதல் பத்தி பார்க்கலாம். ஜபு கிழிதல் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அவங்க அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் நவீனம் அதாவது எலும்புக்குன்னு ஒரு தனி பிரிவு, ஆர்த்தோ அப்படின்னு சொல்லி தனி பிரிவு வந்ததுக்கப்புறம்தான், அதுவும் இப்போ சமீப காலமாக தான் ஜவ்வு கிழிந்தா அது ஒரு பெரிய பாதிப்புங்கிற மாதிரியும், அது ஜவ்வு கிழிந்தா சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வோட படைப்போட நோக்கத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஜவ்வு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிந்திக்கும் போது, நம்ம ஜவ்வு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஜவ்வு இப்போ ஒருத்தர் மேலே இருந்து கீழே குதிக்கார், விழுகிறாரு, அல்லது முதல்ல குதிக்கும்போது உடம்புல உள்ள அனைத்து ஜாயிண்ட்களில் உள்ள ஜவ்வும் அமுங்கி கொடுக்கும். சைடில் ஒரு பக்கவாட்டில் விழுகிறாரு, சாஞ்சி விழுகிறாரு, விரிஞ்சு கொடுக்கும், இன்னும் ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். இப்படி ஜவ்வு கிழிஞ்சு கொடுக்காட்டா நமக்கு உடலில் பெரிய பெரிய பாதிப்புகள், பெரிய பெரிய முறிவுகள், பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழியாதுன்னு, ஜவ்வு கிழிந்தால் சேராதுன்னு சொல்றது பெரிய ஒரு பொய். இப்போ பார்த்துக்கிட்டீங்க, நம்ம முன்னோர்கள் வயல்வெளிகளில் வயக்காடுகளில் வேலை செஞ்சுருப்பாங்க. வயல் ஈர மண்ணில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள விதைக்க வேண்டிய பொருட்களை, விவசாய பொருட்களை, விதைக்க வேண்டிய உரங்களையோ அல்லது விதைப்பொருட்களையோ, விதைக்க வேண்டிய பொருட்களை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ள ஈர மண்ணில் நடந்து போய் விதைச்சிட்டு வருவாங்க. அப்போ சிறு சிறு கான்கள், வயல்வெளிகளில் சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருக்கும், இதெல்லாம் தலையில் வெயிட்டை வச்சுக்கிட்டே தாண்டுவாங்க. அவங்க வழி கீழே விழுவாங்க. முழங்கால் மூட்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும், அல்லது கையை கொண்டு உண்ணா தோள்பட்ட ஜாயிண்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்படும். பார்த்தீங்கன்னா அதே நபர் அதிகபட்சமாக 10 நாளில் திருப்பி அதே வேலைக்கு வந்துடுவார். அவருக்கு தெரிந்த வீட்டில் இருக்கக்கூடிய 10 கல் போடுவாங்க, உளுந்த மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி அதை முட்டையோட வெள்ளக்கருவில் குழப்பி மாதிரி போட்டு ஓய்வெடுப்பாங்க. அதிகபட்சமா 10 நாளில் அதே வேலைக்கு வந்துருவாங்க. விவசாய நிலத்துல ஈர மண்ணில் வழுக்கி விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களை பாருங்க, இந்த பந்துக்கிண்ண மூட்டை நல்ல உருட்டி பந்துக்கிண்ண மூட்டை காலை கொண்டு தலையில மாலை மாதிரி போடுவாங்க, சர்க்கஸ் விளையாடுவாங்க. ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது இந்த உடம்ப பலவிதமா வளைச்சு சுருட்டி பலவிதமான பயிற்சிகள் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பயிற்சிகள் பண்ணும்போது அந்த ஜவ்வு ப்ராக்டிஸ் பண்ணும்போது விரிஞ்சி விரிஞ்சி தானே கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துருக்கோம், இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுத்துருக்கோம், கிழிஞ்சும் கொடுத்துருக்கோம். இப்படி ஜவ்வு கிழிந்து கொடுக்காட்டா நமக்கு எந்த ஒரு பயிற்சியுமே செய்ய முடியாது, எந்த ஒரு விளையாட்டு விளையாட முடியாது. இப்போ போலீஸ் துறையில் ஆள் எடுக்காங்க, கடினமான ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, எக்ஸசைஸ் அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, ஜாயிண்ட்களில் உள்ள ஜவ்வுலாம் விரிஞ்சு கொடுக்கும், ஒரு சில காலகட்டத்தில் கிழிஞ்சும் கொடுக்கும். இப்படி கிழிந்து கொடுக்காட்டா அங்கங்கே நமக்கு எலும்புகள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி இராணுவ பயிற்சி, குதிக்கிறது, துள்ளுறது, ஓடுறது, இந்த மாதிரி கடினமான பயிற்சி, நிறைய பேர் அந்த பயிற்சிக்கு பயந்தே ஓடி வந்துடுவாங்க வீட்டுக்கு, வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடினமான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அப்போ ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும், இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சு கொடுக்கும். இப்படி ஜவ்வு கிழிந்து கிழிந்து சேர்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. ஜவ்வு கிழிந்து கொடுக்காட்டா, விரிஞ்சு கொடுக்காட்டா, ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்காட்டா நமக்கு வந்து எந்த ஒரு வேலைகளுமே செய்ய முடியாது. இப்போ கபடி விளையாடுறாங்க, உருண்டு பரண்டு எந்திரிக்காங்க, ஜாயிண்ட்களெல்லாம் ஜவ்வு அழுத்தப்படும், விரிஞ்சு கொடுக்கும், கிழிஞ்சு கொடுக்கும். அடுத்த நாள் நல்ல வெண்ணில நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு வாரத்தில் இன்னொரு கபடி விளையாட்டில் போய் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க.
இப்படி ஜவ்வு கிழிதல் காலங்காலமா மக்கள் அதோட அனுபவப்பட்டு பாதிக்கப்பட்டு அனுபவப்பட்டு அதோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா பயமுறுத்தி, ஜவ்வு கிழிதல்னால பயமுறுத்தி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு அலையிற மாதிரி அலைவாங்க. ஸ்கேனு எக்ஸ்ரே அதுன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு சாதாரணமா ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். அது 40 நாள் அவருக்கே தெரியாம சரியாயிருக்கும். அதுக்கு பிறகு இவர் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் தூக்கிட்டு அலைவார், சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு அலையிற மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக தூக்கிட்டு அலைவார். அப்ப எங்களோட வைத்தியசாலைக்கு வரும்போது 2 மாதங்களுக்கு முன்பே ஜவ்வு கிழிந்துட்டு அப்படின்னு ரிப்போர்ட் வச்சிருப்பார். அது 2 மாதங்களுக்கு முன்னகிட்டி உள்ள ஜவ்வு கிழிதல். இப்போ ஒரு பாதிப்பு, ஒரு பிளேடு பட்டுட்டு தோல்ல 2 மாதத்துக்கு முன்னகிட்டி பட்டுச்சு, அதுக்கப்புறம் புண்ணு ஆறி இருக்காதா? அதே ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு இடமா வைத்தியத்துக்கு அலைய முடியுமா? அதே மாதிரிதான் ஜவ்வு கிழிதல். ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு இன்னைக்கு நவீன மருத்துவர்களால் பயமுறுத்தப்பட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே அதுன்னு 50,000 ரூபாய்க்கு மேல எடுத்து சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு அலையிற மாதிரி ஒவ்வொரு ஊரா தூக்கிட்டு வருவாங்க. எங்களோட வைத்தியசாலைக்கு வரும்போது குறைஞ்சது 40 நாட்கள் ஆயிருக்கும். அப்ப அந்த வாலிப பையன்கிட்ட கேட்பா, என்ன கீழ் விழுந்தியா, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு? ஆமா. சரி, இப்போ உனக்கு காலில் வலி இருக்கா? இல்லை. நடக்க முடியுதா? முடியுது. காலை மடக்க முடியுதா? முடியுது. என்ன குறை இருக்கு? எந்த குறையும் இல்லை. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை ரிப்போர்ட்டில் ஜவ்வு கிழிதல்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் நமக்கே தெரியாமல் அங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தானாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக 20 to 40 நாட்களுக்குள்ள அது தானாகவே சேர்ந்துடும். சில ஜாயிண்ட்களில் உடல் எடை தாங்கி அழுத்தப்படக்கூடிய ஜவ்வுக்கள், முழங்கால் மூட்டில் நேரடியாக உடல் வெயிட்டை தாங்கக்கூடிய இடத்துல ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டா நம்ம அதை அந்த ஜாயிண்டை துல்லியமாக பொருத்தி நம்ம கால் அதிகமாக நடக்காமல் நிற்காமல் ஓய்வெடுக்கும்போது தான் அது சரியாக வரும். அந்த மாதிரி ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, எளிதில் குணமாகக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை யாராவது பயமுறுத்தினா அவங்கள நம்பவே கூடாது. இன்னொன்று, பொய்யான ஜவ்வு கிழிதல். பொய்யான ஜவ்வு கிழிதல், ஜவ்வு கிழிதல்னால் என்ன? விவசாய நிலத்தில் வலிக்கு கீழே விழுந்திருப்பாங்க, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். ஃபுட்பால் விளையாடுவாங்க, முழங்கால் மூட்டில் கண்கால் ஜாயிண்டில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். கபடி விளையாடுவாங்க, கையை கொண்டு கீழே விழுவாங்க, தோள்பட்டையில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். மாடிப்படியில் இருந்து கீழே விழுவாங்க, பரண்டு கீழே விழுந்துருவாங்க, கணுக்காலில் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுரும். இப்படி கீழே விழுதல், விளையாட்டு, சிறு சிறு விபத்துக்கள்ல ஜவ்வு கிழிதல் ஏற்படும். ஆனால் பொய்யான ஜவ்வு கிழிதல் சொல்லக்கூடிய விஷயம், எதுலையுமே கீழே விழுந்திருக்க மாட்டார், எந்த ஒரு அடியும் பட்டிருக்காது, எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க, சும்மா இருந்துகிட்டு இருப்பார், ஏசிலே இருந்துகிட்டு இருப்பார், எந்த ஒரு காரணமும் அவருக்கே தெரியாது. ஆனால் தோள்பட்டையில் வலி இருக்கு, முழங்கால் மூட்டில் வலி இருக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்கேனுக்கு தெரியாது இது வந்து இந்த ஜவ்வு பாதிப்பு வந்து கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுச்சா, அல்லது உள்ள ஃப்ளூடு ஏசிலே இருந்ததுனால வேர்வெல்லாம் வெளியேறாமல் யூரிக் ஆசிட் அதிகமாகி அந்த ஜாயிண்ட்களில் போய் டெபாசிட் ஆகி ஜவ்வு பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேனுக்கு தெரியாது. அதுக்கு வந்து நீ என்ன கீழே விழுந்தியா, கீழே விழலையா, ஏதாவது விபத்துக்களில் சிக்கலையான்னு கேட்டு ரிப்போர்ட் எழுத தெரியாது. அதுக்குள்ள ஒரு வீக்கம் இருக்கு, பாதிப்பு இருக்குங்கிறத காமிக்கும். அதுக்கு கேட்கறதுக்கு வாயும் கிடையாது, காதும் கிடையாது. அப்படி அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஏசிலே உட்காந்துட்டு இருப்பாங்க, வேர்வை போகாம உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாகி ஜாயிண்ட்களில் போய் டெபாசிட் ஆகி ஜவ்வு பாதிக்கப்பட்டிருக்கும். இது ஜவ்வு பாதிப்பு. அதை போய் கிழிதல்னு ரிப்போர்ட் கொடுத்து, லெகமன் டேர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்து, அதையும் ஜவ்வு கிழிதல்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து ரெண்டை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுச்சுன்னா அது விரிஞ்சு கொடுத்துருக்கும், கிழிஞ்சு கொடுத்துருக்கும். இது ஜவ்வு கிழிதல். ஒருத்தருக்கு யூரிக் ஆசிட் போய் தோள்பட்டையில் டெபாசிட் ஆயிடுச்சு, அந்த ஜவ்வுக்குள்ளே ஃப்ளூடு டெபாசிட் ஆகி உள்புண்ணு வந்துட்டு அந்த ஜவ்வு டேமேஜ் ஆயிடுச்சு.
அது ஜவ்வு பாதிப்பு, யூரிக் ஆசிட்னால ஜவ்வு பாதிப்பு அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி ஜவ்வு கிழிதலுக்கு கெட்டு போட்டா 100% குணமாயிரும். ஆனா யூரிக் ஆசிட்னால ஜாயிண்டில் யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி ஜவ்வை பாதிச்சதுன்னா அது கெட்டு போடவே கூடாது. யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி உள்புண்ணு ஏற்பட்டு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உடம்புல உள்ள கெட்ட நீர்களை வெளியேற்றுவதற்கும் விட்டமின் D3 அதிகரிப்பதற்கும் வாத பிரச்சனைக்கும் வைத்தியம் பார்க்கும்போது தான் அதை நிரந்தரமா நம்ம குணப்படுத்த முடியும். இத பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்க பேர் சொல்லுங்க. ராஜ்குமார் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணம் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியை அணைச்சிட்டு பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு 38 ஏஜ் தான் சார் ஆகுது. சொல்லுங்க. பின்னால எனக்கு பேக் பெயின் லைட்டா இருக்குங்க. சரி. நடக்கும்போது வாக்கிங் எல்லாம் போனா வந்து அப்படி இருக பிடிக்கும், கொஞ்சம் நிம்பு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கா? வலி தான், பரவல சார், ரேடியஸ் எல்லாம் ஆகல. சரி. எம்ஆர்ஐ எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா L4/S1 பைலேட்டரல் டாஸ்லைசிஸ்னு வருது சார். சரி பண்ண முடியுமா சார்? இல்ல எப்படி சார் அது? சரிங்க ஐயா, விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பகுதியில உங்களுக்கு L4, L5, S1 இந்த ஏரியாவிலாம் வீக்கம் ஏற்பட்டு நரம்பு அழுத்துறதா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்ப குதிரை ஓட்டுறாங்க, குதிரை ஓட்டுறாங்க, முதுகு தான் தூக்கி தூக்கி போடும். ஒண்ணுக்கு ஒன்று முதுகு ஜம்மி ஜம்மி ஒண்ணுக்கு ஒன்று இடிக்கும் குதிரை ஓட்டுறவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் பல்ஜ் ஆயிருமா? அவங்களுக்கெல்லாம் அந்த முதுகை தூக்கி தூக்கி போடுறதுனால விளையிருமா? கிடையாது. கோயம்பேடு மார்க்கெட்டில் மூடத்தம் சம்மந்து வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 100 முடையை தூக்கி போடுறாங்க. 50 கிலோ முடை, 70 கிலோ முடையா, 100 முடையை தூக்கி கொண்டு லாரியில் ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. முதுகில் தான் சுமக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முதுகில் வலி வந்துடுதா, பல்ஜாய் வீக்கம் வந்துடுதா, அல்லது விலகல் ஏற்பட்டுருதா? கிடையாது. எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலும் முதுகு ஆரோக்கியமாக இருக்கும், எவ்வளோதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு முதுகு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே போய் நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல நீர் கோர்த்துக்கிட்டனா ஃப்ளூடு, அதாவது நமக்கு ஏதாவது நுரையீரலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது சிறுநீரக பையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலோ, சிறுநீரக பாதையில் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம உடம்புல அதிகப்படியான நீர்கள் இருந்துச்சுன்னா, கெட்ட நீர்கள் இருந்துச்சுன்னா அந்த முதுகு தண்டுவட பகுதியில் டெபாசிட் ஆகி உள் வீக்கத்தை ஏற்படுத்தி பல்ஜுன்னா என்ன? L4 L5 பல்ஜ், பக்கத்தில் நரம்பு அழுத்துது அப்படிம்பாங்க. பல்ஜுன்னா வீக்கம், உள்ளே வீங்குது இந்த ஜவ்வு. ஏன் வீங்குது? அதுக்குள்ளே நீர் போய் தங்கியிருக்கு. ஒரு ஜவ்வுக்குள்ளே நீர் போய் தங்கிச்சுன்னா என்ன செய்யும்? அது பல்ஜாகும், வீங்கும், பக்கத்தில் வர்ற நரம்பு அழுத்தம். அப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் எதனால் ஏற்ப வந்தது? சரியா மோஷன் போகலையா? மோஷன் போகலைன்னா என்ன செய்யும்? மோஷனில் என்ன வரணும்? கெட்ட அமிலங்கள்லாம் வரணும், கெட்ட நீர்கள்லாம் வரணும், கெட்ட கொழுப்புலாம் வரணும். இது இறுகி போச்சு, மலம் இறுகி போச்சு, சரியா மோஷன் போகலை அப்படின்னா உடம்புல தான் தாங்க அங்கங்கே நீர் கோர்த்து கூடும், கேஸ் டெபாசிட் ஆயிரும், இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும். யூரின் வழியாக வர வேண்டிய தாது உப்புக்கள், கெட்ட அமிலங்கள் யூரின் வழியாக வரணும். யூரின் போகிறதுல ஏதாவது பிரச்சனை, சரியாக தண்ணி குடிக்கல, இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டு ஏதாவது பிரச்சனைனா முதுகு தண்டு இடத்துல போய் டெபாசிட் ஆயிரும். அப்போ நீங்கள் நேரில் வரும்போது மலச்சிக்கலா, யூரினரி இன்ஃபெக்ஷனா, அல்லது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் நுரையீரல் பகுதியில் பாதிப்பா, இந்த மாதிரி ஏதாவது என்ன பாதிப்பு இருக்குது, எதனால் அந்த ஃப்ளூடு இந்த நீர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற போல் சிகிச்சை கொடுத்து அதை நிரந்தரமாக குணப்படுத்தலாம் வந்து பாருங்கள். அழைத்தமைக்கு நன்றி. சிலர் பார்த்தீங்கன்னா முதுகு வலியால் ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க, அவங்க முற்றிலுமாக கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக நாற்காலியை உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி? அதான் ஏற்கனவே இந்த பேஷண்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், முதுகு தண்டு விடத்தில் நமக்கு எவ்வளோதான் நம்ம குதிச்சு டான்ஸ் ஆடுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, டைவ் அடிக்காங்க, டைவ் லாங் ஜம்ப் தாண்டுறாங்க, ஹை ஜம்ப் தாண்டுறாங்க, கபடி விளையாடுறாங்க, எல்லாமே உருண்டு பிறண்டு எந்திரிக்காங்க, முதுகில் மூடையை வச்சு சுமக்காங்க, குதிரை ஓட்டுறாங்க, இந்த மாதிரி கடினமான பயிற்சிகள்லாம் நமக்கு முதுகு விலகிறாதா? இப்போ விலகல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்காங்க.
அது எப்படி பழகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். முதுகுத்தண்டு விட பகுதி விலகி விலகி நேரே வர்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. முதுகு வந்து அந்த ஃபிளெக்சிபிள் இல்லாமல் இறுகி போச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. ஒரு ஜாயிண்ட் வந்து ஃபிளெக்சிபிள் இல்லாமல் அங்கே இறுகி போச்சு, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு இடையில வீக்கம் ஏற்பட்டு ஒன்றுக்கு ஒன்று இறுகி போச்சு அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. நல்ல முதுகுங்கிறது நல்லா முதுக குனிஞ்சு நல்லா பின்னால் விளைஞ்சு சைடில் விளைஞ்சு நாலு பக்கம் நல்லா விளைஞ்சு விலகி விலகி நேரம் வரணும். ஆனால் விலகி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ ஏன் அது விலகின மாதிரி நமக்கு ஸ்கேனில் தெரியுது அப்படின்னு பார்க்கணும். அந்த L4 L5 ஜாயிண்டு ஒவ்வொரு L1 L2 இடையில உள்ள ஜவ்வு, L2 L3 உள்ள நடுவில் உள்ள ஜவ்வு, இந்த மாதிரி ஜவ்வு பகுதி வீக்கம் ஏற்படும் போது அந்த ஜவ்வு பல்ஜாயி வீங்கிக்கிட்டே வரும்போது மேலே உள்ள அந்த முதுகுத்தண்டு விட எலும்பு விலகின மாதிரி தெரியும். இந்த வீக்கம்தான் காரணம். இந்த வீக்கத்தை நம்ம சுருங்க வைக்கணும், சுருங்க வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர அதை போய் அறுவை சிகிச்சை பண்ணணும். தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து அந்த வீக்கத்தை கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம உடம்புல அங்கங்கே செல்ல நீர்க்கட்டுகள் ஏற்பட்டு வீங்கும். நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை வெளியேற்றும் போதும் நீர்களை வெளியேற்றும் போதும் தேவையில்லாத குப்பைகளை வெளியேற்றும் போதும் நம்ம உடம்பு சுத்தமடைந்து முதுகுத்தண்டு விட பகுதியில் ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும் நமக்கு. அப்போ இதிலே எங்களோட பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம தொடர்ந்து இதிலே இருந்து நம்ம முதுகுத்தண்டு விட பாதிப்புக்கு தொடர்ந்து பயிற்சி சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நம்ம வந்துடுதோம். இந்த L1 L2 இவருக்கு எதனால் வீக்கம் ஏற்பட்டிருக்கு, உள்ள நரம்பு அழுத்துது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவரோட ஹிஸ்டரியை கேட்டாலே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் எதனால் அந்த L4 L5 ஜாயிண்டில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு. யூரின் சரியாக போகலையா, மோஷன் சரியாக போகலையா, நிறைய உடம்புல கொழுப்பு இருக்கா, ஊழச்சதை அதிகமாக இருக்கா, ஊழச்சதை போய் தண்டுவிட நரம்பு அழுத்துதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல நம்ம சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா குதிகால் வலியில் வந்து ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் குறிப்பாக ஏன் அதிகமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே குதிகால் வலி இருக்கும் பெண்களுக்கு. காலில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியாது, ஒரு 10 ஸ்டெப்புக்கு வலி இருக்கும், அதுக்கப்புறம் நடக்க நடக்க தன்னால் வலி போயிடும். திருப்பி கொஞ்சம் நேரம் இதுலையாவது போய் உட்காருவாங்க, ஒரு சோபாவிலையோ அல்லது ஒரு சேர்லையோ இதுலையாவது போய் உட்காருவாங்க. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு திருப்பி ஒண்ணுனா திருப்பி வலி இருக்கும், நடக்க நடக்க சரியாயிடும். இதை வந்து ஆங்கில மருத்துவத்தில் எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு, அந்த கால் பகுதியில் எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த குதிங்கால் பகுதியில் அந்த குதிங்காலுக்காக அறுவை சிகிச்சை ஜென் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மரக்கட்டெல்லாம் செய்வாங்கள்ல, மரக்கட்டை பண்ணும்போது பாலிஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு அந்த குதிங்கால் எலும்பை பாலிஷ் பண்ணி கால் இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வலி இருக்கும், நடக்க நடக்க ஒரு 10 ஸ்டெப்பில் சரியாயிடும். இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒருத்தருக்கு வந்து எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு அந்த இடத்துல ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா மாதிரி ஒரு படிவத்தை உருவாக்கி அதில் ஒட்டி விட்டுருங்க, அந்த காலில் ஒட்டி விட்டுருங்க, எலும்பு மாதிரி ஒன்று ஒரு படிவத்தை செஞ்சு அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. நடக்க நடக்க என்ன செய்யும், குத்தும். நடக்க நடக்க இன்னும் குத்து குத்தினி குத்தி அதுக்கு வந்து சதையெல்லாம் வளர்ந்துடும், புண்ணை ஏற்படுத்திடும், வலியை உருவாக்கிடும், அதிகமாக உருவாக்கும், நடக்க முடியாமல் போயிடும். நடக்க நடக்க வலி கூடும், அங்கே முள்ளு மாதிரி எலும்பு அதிகமாக வளர்ந்துருந்தா. இது எங்க என்ன நடக்க, காலையில் எந்திரிச்ச உடனே ஊன முடியாது, ஒரு 10 ஸ்டெப்புக்கு தான் வலி இருக்கும், அதுக்கப்புறம் வலியே இருக்காது. அப்போ நினச்சி பாருங்க, உண்மையிலே எலும்பு வளர்ந்துருந்தா என்ன நடக்கும், நடக்க நடக்க அது குச்சிக்கிட்டுல கிழிச்சிட்டு வந்துடும். அப்போ அதில் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்கிறபடி அங்கே உடம்புல உள்ள கெட்ட வாத நீர் தங்கியிருக்கு, அந்த குதிங்கால வாத நீர் தங்கும் போது நடக்கால் நைட்டு படுக்கும் போதெல்லாம் உடம்புல உள்ள கெட்ட நீர் வந்து பாதத்தில் தங்கிடுது. நம்ம முதல்ல ஊனி நடக்கும்போது அது வலி இருக்கு, களைஞ்சிருது, நடக்க நடக்க
அந்த நீர் கலைஞ்சு ரத்தம் வந்துடுது அந்த இடத்துக்கு. அப்ப வழி இல்லாம போயிருக்கு. திருப்பி ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க, உடம்புல உள்ள நீர் எல்லாம் அந்த காலில் போய் படிஞ்சிரு. திருப்பி நடக்காங்க, கலைஞ்சு போயிருது. இப்படி உடம்புல கெட்ட நீர், வாத நீர் அந்த குதிங்காலில் போய் டெபாசிட் ஆகிறதுனால தான் நமக்கு குதிங்கால் வலி வருது. சில பெண்களுக்கு ரத்தத்தில் சத்து குறைபாடுனால, ரத்தமே அங்கே சத்து குறைபாடுனால அங்கே ரத்தமே இல்லாமல் இருக்கும். நடக்கும்போது முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். ரத்தத்தில் உடம்புல சத்து ஆரோக்கிய குறைபாடுனால அங்கே வலி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணத்தினால குதிங்கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரில் வரும்போது இந்த குதிங்கால் வலி எதனால வந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா தெரிஞ்சு நம்ம அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்போது நிரந்தரமா குணப்படுத்திடலாம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இல்லாம நம்ம தொடர்ந்து பேசுவோம். சிலருக்கு உடல் வலி இருக்கும், அது வந்து அவங்க பரம்பரையா பின்னாடி அவங்க குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது இந்த மூட்டு வலி, கழுத்து வலி, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்துக்கும் அந்த அந்த தொடர்ந்து பரம்பரை பரம்பரையா வருமா அப்படின்னா கட்டாயம் வரவே வராது. சில பிரச்சனைகள், நரம்பியல் ப்ராப்ளம் பரம்பரை சில பரம்பரையை தொட்டு பரம்பரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாத பிரச்சனைகள், சில வயசுல செயல் சில நரம்புகள் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி நல்லா தான் இருப்பாங்க ஒரு ஒன்போல, அதாவது அண்ணனுக்கு கரெக்டாக அந்த ஒரு 24 வயசுல அந்த நரம்பு செயலிலிருந்து பாதிக்கப்பட்டார்னா அதே மாதிரி தம்பிக்கும் அந்த 24 வயசுல அந்த நரம்பு செயலிலிருந்து பாதிக்கப்படுவார். அந்த மாதிரி வாத பிரச்சனைகள் வந்து நரம்பியல் பிரச்சனை வந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த வயசுல வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர பரம்பரை பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர எலும்புல மூட்டில் வலி வர்றது, இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்கு வாதம் போன்ற பாதிப்புகள்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் அதை ஒரு தவறுதலாக நினச்சி தாத்தாவுக்கு ரொமட்டாய்டு இருக்குது நமக்கு வரும், அம்மாவுக்கு ரொமட்டாய்டு இருக்குது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ, முழங்கால் மூட்டு வலியோ, கழுத்து வலியோ, எலும்பு தேய்மானமோ, அது தொடர்ந்து வர்றதுக்கு பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றத்தில் உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் வந்து நமக்கு இப்போ நம்ம அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டிலலாம் வாழக்கூடிய அனைவருக்கும் வந்து முழங்கால் மூட்டு வலி, கழுத்து வலி இந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வெயிலில் போய் நின்று வலுவான வேலைகள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நம்ம செய்கிறது இல்லை. இப்போ எதற்கெடுத்தாலும் மிஷினரி இருக்குது, எதற்கெடுத்தாலும் நவீன இயந்திரங்கள் இருக்குது, யாருமே இப்போ வேலை செய்கிறது கிடையாது, வெயிலுக்கே போகிறது கிடையாது. இந்த எலும்பு மருத்துவத்தில் குளிர்சாதன பெட்டி வந்ததுக்கு அப்புறம், குளிர்சாதனம்னா ஏசி, ஏர் கண்டிஷன், இந்த ஏசி வந்ததுக்கு அப்புறம் ஏசி வர்றதுக்கு முன்னால ரெண்டா பிரிச்சுக்கிடலாம். ஏசி வந்ததுக்கு அப்புறம் வெயிலே நிக்காம நிறைய பேர் ஏசிலே இருந்து உடம்புல வந்து விட்டமின் D3 குறைபாடு ஏற்பட்டு மூட்டுக்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு வாத பிரச்சனைகள் அதிகமா வர்றத நம்ம பார்க்கோம். முழங்கால் மூட்டு வலி, கழுத்து வலி, கணுக்கால் வலி, விரல் ஜாயிண்டுகள் வலி, இந்த மாதிரி எலும்போட முனப்பகுதிகள்லாம் வலி வர்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பெயர் சொல்லுங்க. தேவதி பாத்திமா. எங்க இருந்து பேசுறீங்க? அம்பாசமுத்திரம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார், எனக்கு தைராய்டு உண்டு சார். சரி. தைராய்டு வந்து இப்ப வந்து கட்டியா மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி. இப்போ நான் வந்து சித்தால காமிச்சிட்டு இருக்கேன், இங்க சித்தா ஆயுர்வேதம் சொல்லிட்டு இங்க அம்பையில இருக்காங்க. சரி. அவங்க இங்க நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போனா அவங்க ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி. இப்போ நான் சித்தால காமிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு மாத்திரை கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சரி. இப்போ எனக்கு என்னன்னா தைராய்டு இப்போ ஒரு பிளட்ல டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு முன்னகட்டி இருந்ததை விட தைராய்டு குறைஞ்சிருக்கு. சரி. இப்போ என்ன இங்கிலீஷ் மாதிரி அவங்க வந்து சார் வந்து போட சொல்லிருக்காங்க, நான் அதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா சார்? சரிம்மா, இது வந்து இந்த தைராய்டு பிரச்சனைக்கு வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் ஆனந்தி பிரபா அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள வந்து நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க.
அதை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறதையும் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தப்பட்ட வாத பிரச்சனைகள், ஒவ்வொரு நோயினால எலும்புல வரக்கூடிய பாதிப்புகள், இப்போ தைராய்டுனால எலும்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும், தைராய்டுனால எலும்பு மூட்டுக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். அந்த தைராய்டை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுலாம் எங்களோட ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆனந்தி புரபா இருக்காங்க, வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், அது லெஃப்ட் கால்ல அடியில கட்ட வரலுக்கும் அடுத்த வரல, அடுத்த வரல வந்து ஆணிக்காரன் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் உங்களுடைய ஆபரேஷன் பண்ணாங்க சார். சரி, அது என்னன்னா சரியாயிரும், ஆனா திரும்ப சரியாகவே இல்லை. இப்ப வலி ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் என்ன பண்ணலாங்க? சரிம்மா, ஆணிக்கால் வந்து உடம்புல வந்து நம்ம உடம்புல உடம்பு ஓவர் உஷ்ணத்தினாலையும் வாதம் பித்தம் கபம் இது வந்து சமநிலை இல்லாம இருக்கிறதுனால தான் நமக்கு அங்க வரும். அதாவது மொத்தத்துல உடம்ப ஆரோக்கியப்படுத்தும் போது அந்த அதோட ஆணிக்காலோட தீவிர பாதிப்பை நம்ம குணப்படுத்தலாம். அது நேர்ல வந்தீங்கன்னா இதை வந்து எப்படி எதனால உங்களுக்கு வந்து என்ன அமிலம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு பித்த அமிலம் அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த காலில் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆணிக்கால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நேரில் பார்க்கும்போது தான் நமக்கு இதனால இந்த பாதிப்பு வந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் அதை குணப்படுத்தலாம். நம்ம வந்து டிவியில் பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி அதுக்கு வந்து அந்த பிரச்சனை, இப்போ சக்கர வியாதிலாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியாது. அதனால நேரில் வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஏற்றாற் போல் அந்த ஆணிக்கால நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு நம்ம சிகிச்சை முறைகள் இருக்கு, நேரில் வந்து பார்த்துருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க வீட்டு அம்மா தான். உங்க விஜயா, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம் பில்லூர்ல இருந்து பேசுறேன்மா. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க சார். பேர் வந்து விஜயா, உங்க பேரு. 47 வயசு ஆகுதுங்க. சரி, விவசாய வேலைதான் செய்யணும், தூக்குவாங்க. சரி, அவளுக்கு வந்து இப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்திருக்கிறேன். சரி, கழுத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜவ்வு, நம்ம அதாவது வந்து நம்ம கழுத்துக்கு கழுத்துக்குள்ளே வந்து மேல் சிறுமூளைக்கு போற நரம்பு இருக்கு இல்லைங்களா? சரி, அந்த எலும்பு சென்டர்ல போற நரம்பு, அந்த எலும்பு தேய்மானமும் இருக்குது, அந்த ஜவுனுடைய நரம்பும் கொஞ்சம் கிராசிங் ஆன மாதிரி தெரியுங்க ஐயா. சரி, அவங்க ரொம்ப வலி படுறாங்க, ரொம்ப சாப்பிட முடியலன்றாங்க, தூங்க முடியலன்றாங்க, இது மாதிரிலாம் இருக்குதுங்க ஐயா. தலைவலி இருக்கு, தலைவலி அதிகமா இருக்கா? அது அந்த சிறு மூளைக்கு பின்னாடி வாட்டமா கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் லைட்டா வலி வருதுங்க. சரி, நல்லா இல்ல, தலைவலி அதிகமா இருந்து தூக்கம் வர மாட்டேங்க. ஆமா, தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது கண் பார்வை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது குறைதல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? கண்ணெல்லாம் கரெக்டா தெரியுதுங்க ஐயா. அதெல்லாம் கண்ணுல கண் பார்வை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் நல்லா தெரியுது, அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. அடிக்கடி மயக்கம் வாமிட் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வருதா? இல்ல இல்ல, மயக்கம் வாந்தி எல்லாம் எதுவும் கிடையாது. அடிக்கடி மயக்கம் வர்றது, வாமிட் வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்ல. எப்படா ஒரு ட்ரிப் மயக்கம் வருதுங்க ஐயா உங்களுக்கு? வாமிட் வருதா? வாமிட் வர்ற மாதிரி ஃபீலிங்? வாமிட் வருதம்மா? இல்ல, வாமிட் எல்லாம் வரலன்றாங்க. வாமிட் எல்லாம் வரல. நல்லா ஃப்ரீயா மோஷன் போறாங்களா? மோஷன் நல்லா போகுதா? ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போறாங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை தான் போறாங்க. ஆமா, இடுப்புல வந்து எல் காட்டுது, எல் பெண்ட் போட்டு காட்டுது, இடுப்புலயும் கொஞ்சம் வந்து ஏதோ தேய்மானம் இருக்கிற மாதிரி, ஒரு ஏதோ தேய்மானம் இருக்கிற மாதிரி காட்டுது. சரிங்க சரிங்க, போனை கட் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளைக்கு போற நரம்ப இந்த கழுத்துல இருக்கக்கூடிய ஜவ்வு வீங்கும் போது அது அந்த மூளைக்கு போற நரம்ப டச் பண்ணி வலியை ஏற்படுத்தும். அந்த கழுத்துல ஜவ்வு இருக்குல்ல, ஒவ்வொரு C1, C2, C3 இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்டில் ஜவ்வு இருக்குல்ல, அந்த ஜவ்வு ஒன்று வீங்கிச்சுன்னா பக்கத்தில் போகிற நரம்பை அழுத்திடும். அப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வு எதனால் வீங்குது அப்படின்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து ஏதாவது சைனஸ் பிரச்சனை தொடர்ந்து அதிகமாக இருக்கலாம், தொடர்ந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது சைனஸ் பிரச்சனை, மூக்கடைப்பு, சைனஸ் குழியில் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சளி தொல்லையினால அங்கே வீக்கம் ஏற்படலாம்.
அல்லது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு, ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா தான் போறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க மலம் போகலனாலே உடம்புல உள்ள அந்த பெருங்குடல்ல உள்ள கழிவு ஃபுல்லா அங்க உடம்புல எங்கெங்க கேப் இருக்கோ அங்க போய் டெபாசிட் ஆகும். முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி. இந்த பெருங்குடல்ல உள்ள கேஸ் அந்த கழுத்து பகுதியில் உள்ள ஜவ்வுக்குள்ள புகுந்து வீக்கத்தை ஏற்படுத்தலாம். பெருங்குடல்ல உள்ள கேஸ் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வுக்குள்ள புகுந்து வீங்கி பக்கத்தில் வர்ற நரம்ப அழுத்தலாம். அதே மாதிரி எல்ஃபோர் எல்ஃபை ஜாயிண்டில் அந்த ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்துது. இதுவும் மலச்சிக்கல்னால இருக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா இது மலச்சிக்கல்னால தான் வந்த பிரச்சனையா அல்லது வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டு உங்களுக்கு உள் வீக்கம் ஜவ்வு வீங்குதா அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்ற நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாரி, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. போறீங்க தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு படிக்கீங்களா? ஆமா, நைட் வந்து இந்த சிசோபின் ஆர்பி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சிசோபின் 25 சொல்லுங்க. ஆர்பி சோல் 20 இது ரெண்டும் எடுத்துக்கறையா? சரி ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? மத்த எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒண்ணுதான். தூக்கம் வராம இருக்கு? ஆமா, தூக்கம் வராது. இது மாத்திரை போட்டாதான் தூங்குறேன். சரிம்மா, இது நீங்க நேர்ல வந்தாதான் உங்க ஹிஸ்டரி என்ன, என்னென்ன பாதிப்பு இருக்கு இருந்துச்சு, நீங்க எதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்க, உங்க வீட்டில் என்னென்ன பழைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருந்துச்சு, எதற்காக தூக்கம் வராம நம்ம உடம்பு பழகிச்சு, அல்லது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு கிட்னி பக்கத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தூக்கம் வராது. அடிக்கடி யூரின் 4 ட்ரிப் 5 ட்ரிப் யூரின் போச்சுன்னா அந்த சிறுநீரக பாதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தூக்கம் வர்றது கம்மியாக இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து 20 வருஷம் சொல்றீங்க, 20 வருஷம் தூக்கம் இல்லாம இருக்கீங்கன்னா அப்ப நமக்கு வந்து இந்த நரம்பியல் பிரச்சனை தான் ஏதோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நேரில் வந்து உங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு தெரிந்து நீங்க அதை எங்கிட்ட பகிர்ந்துக்கிடும் போதுதான் நம்ம இதை முழுமையா துல்லியமா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். அம்மா இணைப்புல இருக்கீங்களா? மக்கள் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். இது இங்க வீட்லிங் சார், பூரா கை கூட ஒரு பக்கம் ஒரே வலிங்க. சரி, கை ஃபுல்லா வலி இருக்கா? எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எல்லாமே எடுத்துட்டோம் சார். சரி, லைன் போல கேர்ல என்ன போ? சரி, கை ஃபுல்லா வலி இருக்கு. ஐயா இனிப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா என்ன வேலை பாக்கீங்க? ஹலோ ஐயா, நீங்க பேசுங்க, என்ன என்ன வேலை பாக்கீங்க? ஆமா சார், இது வீட்ல சார், இது குட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார். எங்க? இந்த 100 நாள் வேலைக்குங்க. சரி சரி. அது கை பூரா ஒரே வலிங்க, கை மறக்க முடியல, தூங்க முடியல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டேங்க சார். சரி, வலது பக்கமா இடது பக்கமா? உங்களுக்கா உங்க வீட்டு அம்மாவுக்கா? வீட்லிங் சார்.
உங்க வீட்டம்மாவுக்கு. சரி, அதாவது ஏதாவது நடந்தா உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? நடந்தா மூச்சு திணறல் இருக்கு, ஏற முடியல. ஆமாங்க, மூச்சு பாடி தானே இருக்கு, மாடிப்படியில ஏறினா புடிச்சாங்க, அப்புறம் நடந்தா புடிச்சா ஒரு மாதிரி தண்ணி கிண்ணி பாத்துட்டு வந்தாடினா மூச்சு அடிக்கிற மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுங்கிறாப்பீங்க. தண்ணிலாம் பாய்ச்சிட்டு வந்தாச்சுன்னா விவசாயம் நிலத்துல தண்ணி குளிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் பண்ணுதுங்கிறாப்பீங்க. அப்புறம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடறாங்க, அல்சர் தொந்தரவு இருக்குங்க. சரிங்க ஐயா, அதாவது பூரா எல்லாம் நிறைய பக்கம் பாத்துட்டுங்க, இந்த 6 மாசம் ரொம்ப தொந்தரவு, ஒரு தண்ணி டம்ளர் கூட தூக்கி குடிக்க முடியறது இல்லைங்க சார். சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருக்கேன். அதாவது உங்க விவசாயத்துல ஏதாவது ஒரு தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு இந்த சின்ன சின்ன துகள்கள் நம்ம அவங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம். அந்த கையில அந்த தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம் ஒண்ணு. அல்லது விவசாய நிலங்கள்ல இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் மருந்துகள், உரங்கள், இப்ப உயிர்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த மருந்தெல்லாம் அவங்க வந்து அந்த வயல்வெளிகளில் தெளிப்பாங்க. அது வந்து நம்ம மூக்கொழியாகவும் வாயு வழியாகவும் உள்ள போய் அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு வந்து நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தலாம். நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மாடிப்படியில் ஏறும்போது வீசிங்க வருது, மூச்சு திணறல் வருது, நடக்கும்போது மூச்சு திணறல் வருது. இந்த லங்ஸ் லங்ஸில் உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் நமக்கு கைக்கு போற நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கையில வழி வருது அப்படின்னா நம்ம உடனே எலும்பு நரம்பு அப்படின்னு தான் பார்க்கக்கூடாது. லங்ஸ்ல பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து கையிலலாம் வழி வரும். அதை தொடர்ந்து நம்ம வந்து உடலை நல்லா பேணணும், எதற்காக நமக்கு வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாய நிலங்கள்ல நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சதுனால தான் வருது அப்படின்னா அந்த வேலையை விடணும் முதல்ல, அதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நீங்க தொடர்ந்து காலைல எழுந்திரிச்சு வயல்வெளிகளுக்கு தண்ணி பாய்க்கன்னு சொல்லி அந்த தண்ணியில நல்லா ரசாயன உரங்களை கலந்து அதையும் சுவாசம் பண்ணிட்டு திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா சரியா வராது. முதல்ல நீங்க நேரில் வந்து எதனாலங்கிறத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு அந்த உரங்களை பயன்படுத்துறதுனாலயா, அல்லது அந்த தண்ணியில அந்த தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய மகரந்த துகள்கள் நமக்கு ஒத்துக்கிடலையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை முதல்ல தவிர்த்துடணும். நமக்கு அது ஒரு ஒத்துக்கிடலை அப்படின்னா அதை தவிர்த்துறணும். தவிர்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் சரியா வரும். ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட், இன்னொரு பக்கம் வரக்கூடிய எதனால அது வருதோ அதையே நம்ம திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா திருப்பி குணப்படுத்த முடியாம ஆயிரும். அது முழுக்க முழுக்க உங்களுக்கு லங்ஸ் பாதிப்புனாலதான் கையில வலி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரில் வந்து பாருங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து வலது கை வந்து தூக்க முடியல. சரி, சுகர் இருக்கா? சக்கர வியாதி இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கை தூக்கம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து நீர் கோர்த்திருக்கு அப்படின்னா. அதான் தோள்பட்டையில நீர் கோர்த்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. தோள்பட்டையில தானே? தோள்பட்டையில நீர் கோர்த்திருக்கு, அந்த ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களா? சக்கரவியாதி இருக்கானு திருப்பி ஒருக்கா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பெரும்பாலும் சக்கரவியாதி உள்ளவர்களுக்கு தான் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அமிலங்கள், ஒன்று யூரிக் ஆசிட்டாக இருக்கலாம், அல்லது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த தோள்பட்ட ஜவ்வுக்குள்ளே புகுந்து வீங்கிடும். அந்த ஜவ்வுக்குள்ளே நீர் கோர்த்துக்கிடும். அது சர்க்கரைங்கிற அமிலமாக இருக்கலாம்,
அல்லது யூரிக் அப்படிங்கிற அமிலமா இருக்கலாம், ஏதோ ஒரு அமிலமா இருக்கலாம். அந்த அமிலம் தோள்பட்ட ஜாயிண்ட்டுக்குள்ள போய் புகுந்து ஜவ்வுக்குள்ள புகுந்து வீங்கிவிடும். வீங்கும் போது அந்த அந்த பந்துக்கிண்ண மூட்டுக்குள்ள வீக்கம் இருக்கிறதுனால அந்த கையை மேலே தூக்க முடியாது. இப்போ பார்த்துக்கிட்டுங்க, அது பால் ஜாயிண்ட், அந்த தோள்பட்டை வந்து பால் ஜாயிண்ட் உருளணும், மேல் பகுதி உருளனா தான் பால் மாதிரி படைக்கப்பட்டிருக்கும். அது உருள்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பால் மாதிரி படைக்கப்பட்டிருக்கும். சதுரமாக படைச்சிருந்தா என்ன செய்ய முடியாது, உருள முடியாது. அது உருளணும்னா மேல் பகுதி கேப் இருக்கணும். அந்த கேப்புக்குள்ள போய் நமக்கு உடம்புல உள்ள கெட்ட நீர் தங்கிக்கிடுறதுனால அங்கே வீக்கம் ஏற்பட்டு அந்த கேப் இல்லாமல் போயிடும். அப்போ கையை மேலே தூக்க முடியாது. அப்போ நம்ம அந்த நீர்க்கட்டுகளை கலைத்து வெளியெடுக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். அது நேரில் வாங்காமல் கட்டாயம் அதை நம்ம குணப்படுத்திடலாம். நீங்கள் சேரன் மகாதேவின்னு சொன்னதான் நினைவு இருக்கு. நீங்கள் திருநெல்வேலிக்கு நாங்கள் வரோம், 7ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் திருநெல்வேலிக்கு வரோம். திருநெல்வேலியில் பார்த்துக்கிடலாம். அந்த தோள்பட்டையில் வந்து உள்ள அந்த ஜம்மு பகுதிக்குள்ள நீர் கோர்த்துக்கிட்டதுனால அங்கே வீங்கி அந்த கேப் இல்லாமல் போகிறதுனால அங்கே வீங்கி அந்த உருளைய அந்த ஜாயிண்டை உருளை விடாமல் தடுத்துருது. அந்த உள் வீக்கம், அந்த வீக்கத்தை கட்டாயம் அந்த நீர்க்கட்டுகளை கலைத்து வெளியெடுத்து ஒத்தலங்கள் மசாஜ் எல்லாம் கொடுத்து அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. மக்கள் வணக்கம் மேம். உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னதாலத்துல இருந்து பேசுறேன் மேம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். நான் இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். சரி, பாத்ரூமா கீழே விழுந்துட்டேன், இடுப்பு வந்து எலும்பு மேல இருக்கக்கூடிய தட்டை எலும்பு உடைஞ்சிருக்கா? அதாவது அந்த இடத்துல வந்து தட்டை எலும்புல முறிவு ஏற்பட்டா நம்ம பயப்படைய தேவை கிடையாது. வலி ஏற்படுற மாதிரி, வலி வர்ற வலி தெரியற மாதிரி நம்ம அந்த இடத்துல உட்கார்றதோ அந்த பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கறதோ கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் உங்கள் உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா, ஏதாவது கரப்பான் உடம்புல அளவுக்கு அதிகமாக கரப்பான் இருந்தால், சுத்தம் இல்லாமல் நம்ம உடம்புல கரப்பான் அதிகமாக இருந்தாலோ யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ அந்த இடத்துல வலி அதிகரிக்கும். நல்ல உடம்புக்கு, ஆரோக்கியமான ஒரு உடம்புக்கு தட்டை எலும்பு முறிவு ஏற்பட்டால், ஒரு சும்மா சாதாரண வீட்டில் ஒரு மாதத்துல இருந்து 2 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அது வலி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற வலி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற வலி நாளை மறுநாள் இருக்காது, அப்படி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வலி தொடர்ந்து அதே வலி இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரப்பான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நேரில் வந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரப்பான் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதுக்கு மருந்துகள் கொடுக்கும்போது நிரந்தரமாக குணப்படுத்திடலாம், வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம் மேடம். பெயர் சொல்லுங்க. என் பெயர் முனியப்பன். எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் சென்னையில வேலை பார்க்கும்போது மாடியில இருந்து பெயிண்ட் அடிச்சு கீழே வீழ்ந்துட்டேன் சார். சரி, இப்போ அது ராடு வச்சு சரியாயிடுச்சு. எதுல, கால்லயா முதுகுலயா? முதுகுல சார், தண்டுவடம் சார். முதுகு தண்டுவடத்துல சரியாயிட்டு நடக்கீங்களா? நடக்கிறேன் சார், ஆனா இப்போ பெயின் இருக்கு. எதையும் பிடிக்காம நடக்கீங்க? எதையும் பிடிக்காம நடக்கிறேன் சார். சரி, வயசு என்னாச்சு? வயசு எனக்கு வந்து 36 ஆகுது சார். 37. சரி, இப்ப என்ன பிரச்சனை, வலி இருக்கா?
வலி இருக்கு சார், கைத்து கைத்து வலி இருக்கு, இடுப்பு வலி, அந்த ஆபரேஷன் பண்ணாச்சு, இடுப்பு வலி இருக்கு. சரி, ஆபரேஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? ஆயிடுச்சு, 2017 ஆச்சு சார எனக்கு. சரி, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆக போகுது. ஆமா சார், மோசன் வந்து எனக்கு அடிக்கடி போகுது சார, கண்ட்ரோல் இல்லாம போகுது. உங்களுக்கு தெரியாமலே வந்துருதோ? இல்ல அப்படின்னு இல்ல சார், காலையிலான ஒரு 4-5 டைம் போயிடுறேன். சரி, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கா? ஃபீவர் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார், அந்த ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஈவினிங் ஆனா வருதோ? சம்டைம் வரும். இல்லை, ஒரு 6 மணிக்கு மேல அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. கண்ணு வேற இப்ப அந்த கிட்ட பாரு, சரியா தெரியல சார், இதுக்கு அது சம்பந்தம் இருக்குமோ? ஆமா, அதாவது முதுகு தண்டு வடம், முதுகு தண்டு வடம் தான் நம்மள எல்லாமே இயக்குறது. மூளை, கண்ணு, மூளையில இருந்து கண் நரம்புகள்லாம் இருக்கு, மூளையில இருந்து தண்டு வட நரம்பு, நம்ம உடம்பை இயக்கிறது இந்த தண்டுவட நரம்பு தான். நம்ம கிட்னிய கிட்னிய மூளை இயக்கிறது முதுகு தண்டுவடம் தான், யூரின் பையை இயக்கிறது முதுகு தண்டுவடம் தான், மோஷன் முளப்பையை இயக்கிறது முதுகு தண்டுவடம் தான். இந்த உடம்பை இயக்கிறது மூளையில இருந்து வரக்கூடிய தண்டுவட நரம்பு தான். அதனால வந்து நமக்கு வந்து முதுகு தண்டுவடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன், அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஈவினிங் ஆனா ஃபீவர் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கா, அல்லது ஒரு சாதாரண வீக்கமா, அல்லது நீங்கள் ஏதாவது தவறுதலாக குனிஞ்சு கிடந்து ஏதாவது வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரில் வந்தீங்கன்னா அதை பார்த்து குணப்படுத்திடலாம், வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ராஜன். என்ன பெயர் சொன்னீங்க? ராஜன். ராஜன், எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். வைத்தியர் இருக்காங்க, சொல்லுங்க. என்ன வேலை பாக்கீங்க? ரயில்வேல நிறைய வேலை இருக்கு, குனிஞ்சு கிடந்து வேலை பாக்குறதா, வெயிட் தூக்குறதா? சார், வெயிட் இல்ல, எனக்கு சிக்னல் டிபார்ட்மெண்ட் தான். சரி, அப்ப அது என்னன்னு கேட்டா ட்ராக்ல கொஞ்சம் நடப்போனா. சரி, அப்ப என்னன்னு கேட்டா இப்போ 2019ல வந்து பேக் பெயின் பல்ஜ் ஆயிடுச்சு. சரி, அப்போ எனக்கு என்னன்னு கேட்டா ரைட் சைடு வந்து கால் ஃபுல்லா வரல. சரி, அப்ப அந்த டைம் வந்து என்னன்னு பார்த்தா நான் ஆர்த்தோல பாத்துட்டு என்னன்னு கேட்டா அப்ப அங்க செட் ஆகல, வேற என்ன ஈரோட்ல வச்சு ஒரு பிரைவேட்ல பார்த்தேன். சரி, அப்ப அங்க டேப்லெட் கொடுத்தா அந்த வலி கொஞ்சம் கம்மியாச்சு, அப்ப நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சேன். சரி, வரக்கூடிய நரம்பு, அந்த வலது கால இயக்கக்கூடிய நரம்பு அந்த இடத்துல அழுத்தப்படுது. நமக்கு L4-L5 ஜாயிண்ட், அந்த முதுகு தண்டு விட பகுதியில் வலது காலை இயக்கக்கூடிய அந்த பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு அந்த நரம்பு அழுத்தப்படுது. தொடர்ந்து இத்தனை வருஷமா உங்களுக்கு அந்த ஜவ்வு வீங்குது, வத்துது, வீங்குது, சுருங்குது, வீங்குது, சுருங்குது. அப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு வருது, தன்னால சரியா வருது, வருது தன்னால சரியாவது. அப்போ இது நமக்கு தொடர்ந்து வாயு தொல்லையா? வாயு உடம்புல கேஸ் அதிகமாயிட்டுனா உடம்பு எப்படி, நமக்கு வந்து ஜவ்வுங்கிறது உள்ள ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த ஜவ்வுக்குள்ள போய் கேஸ் உட்காந்துட்டுனா அங்கே வீங்கிரும், வீங்கி நரம்பு அழுத்தம், கேஸுக்கு மருந்து சாப்பிட்டா அது வீக்கம் சுருங்கி போயிடும்.
அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கா அல்லது நீர் கோர்த்து இருக்கா, அந்த ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்து வீங்குதா. இப்போ மூட சமக்காங்க, யாருக்காவது முதுகு தண்டோடத்துல பல்ஜ் ஆகுதா, வீக்கம் வருதா? குதிரை ஓட்டுறாங்க, முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டு பல்ஜ் ஆகுதா? ஆகாது. எவ்வளவு வேலை செஞ்சாலும் ஆகாது, எவ்வளவு டைவ் அடிச்சாலும் ஆகாது, எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆகாது, எவ்வளவு டான்ஸ் ஆடினாலும் ஆகாது. ஆனா பெருங்குடல்ல கேஸ் அளவுக்கு அதிகமாச்சுன்னா, பெருங்குடல்ல கழிவு அதிகமாயிட்டுன்னா, கழிவு தேங்கிட்டுன்னா அங்க முதுகு தண்டு இடத்துல வீக்கம் வந்துடும். இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டுன்னா, கிட்னி சிறுநீரக பாதையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நீர் அதிகமாயிட்டுன்னா, அந்த நீர் முதுகு தண்டோட பகுதியில டெபாசிட் ஆகி வீங்கிரும். முதுகு தண்டு இடத்தை சுத்தி கொழுப்பு அதிகமாயிட்டுன்னா, அந்த கொழுப்பு தேவையில்லாம நீர், அந்த கொழுப்பு அந்த நீர் இதெல்லாம் முதுகு தண்டோட ஜவ்வுக்குள்ள அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரில் வரும்போது எதனால உங்களுக்கு இந்த தொடர்ந்து இந்த தொல்லைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். அழைத்தமைக்கு நன்றி. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, எங்களோட வைத்தியசாலை பாத்தீங்கன்னா சென்னையில வடபழனியில லக்ஷ்மண் சுருதிக்கு ஆப்போசிட்ல, அந்த எலும்பு முறிவுக்காக, அதாவது 100 அடி ரோட்ல, வடபழனியில 100 அடி ரோட்ல புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயின் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வைத்தியசாலை இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதற்காக வருது? இப்போ எலும்பு முறிவு சாதாரணமாக ஆக்சிடென்ட்னால வரும், அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. மூளைக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம செஞ்சிட்டோம்னா எலும்பு உடஞ்சிடும். இப்போ எவ்வளவோ ஜம்மையால இருந்து தெரிஞ்சு குதிக்காங்க, எலும்பு உடையுமா? உடையாது. ஆனால் யாராவது தள்ளி விட்டா எலும்பு உடஞ்சு போயிடும். நம்ம மூளைக்கு தெரியாம நடக்கக்கூடிய சிறு சிறு விபத்துக்கள்னால எலும்பு முறிவு ஏற்படும். அதுக்கு வந்து புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயின் சென்டர்ல அதை எத்தனை துண்டுகளாக எலும்பு முறிவு ஏற்பட்டாலும், கழுத்து தவிர எந்த இடத்துல எத்தனை துண்டுகளாக முறிவு ஏற்பட்டாலும் அதை நிரந்தரமா 100% குணப்படுத்திடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி. முழங்கால் மூட்டு வலி எதனால வருது, எதற்காக அந்த மூட்டு வீங்குது, உள்ளுக்குள்ள பந்து மாதிரி வீங்குது, எதற்காக மூட்டுக்குள்ள நீர் கோர்க்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து, இப்போ உடம்புல நீர் அதிகமாயிட்டுனா மூட்டுக்குள்ள போய் நீர் கோர்த்துக்கணும். பெருங்குடல்ல நிறைய கழிவு கோர்த்துட்டுனா, கேஸ் வந்துட்டுனா முழங்கால் மூட்டுல போய் கேஸ் கோர்த்துறோம், அப்ப மூட்டு வலி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரைம் இருக்கு, எலும்பு கூடு, இந்த ஃப்ரைம் 80 கிலோவை தாங்கிறதுக்காக படைக்கப்பட்டது, 120 கிலோ ஆயிட்டோம், உடம்பு எடை அதிகமாயிட்டு, இப்ப ஒரு வீல் ஒரு சைக்கிள் இருக்கு 200 கிலோ தான் தாங்கும், அதுக்கு மேல 100 கிலோ தான் தாங்கும், 200 கிலோ வச்சா என்ன ஆகும், அந்த சைக்கிள் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும், உடல் எடை அந்த ஃப்ரைம் வந்து படைக்கப்பட்டது 80 கிலோவுக்காக, அது 120 கிலோ தாங்க முடியாத அளவுக்குன்னா அங்கே குருத்தெலும்பு பாதிக்கப்படும். இப்படி அந்த குருத்தெலும்புகள், ஜாயிண்டுகள் எதனால் பாதிக்கப்படுது, கழுத்தில் கேஸ்னால அல்லது சளி தொல்லைனால, நுரையீரல் பாதிப்புனால வலி வருதா, முதுகு தண்டு விடத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன்னால நீர்க்கோர்த்துக்கிட்டு எல்ஃபோரல் பை ஜாயிண்டில் வீக்கம் எதனால் வருது, அந்த வீக்கம் எதனால் வந்து நரம்பு அழுத்துது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், லங்ஸ் பிரச்சனை வந்து முதுகு வலி வந்தாலும் சரிதான், பித்தப்பை பிரச்சனை வந்து முதுகு வலி வந்தாலும் சரிதான், ஃபேட்டி லிவர் வந்து முதுகு வலி வந்தாலும் சரிதான், கருப்பப்பையில் நீர்க்கட்டிகள் வந்து முதுகு வலி வந்தாலும் சரிதான், எந்த ஒரு பாதிப்பினால முதுகு வலி வந்தாலும் அதை நிரந்தரமாக குணப்படுத்திடுவோம். அதே மாதிரி முழங்கால் மூட்டு வலி, கணுக்கால் வலி, குதிஞ்சால் வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி எந்த ஒரு வலிகளாக இருந்தாலும் அது எதற்காக வருது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்போது அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். உடல் வலிகள் பற்றியும் எலும்பு முறிவு பற்றியும் மிக தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க, நன்றி.